வெரி குட் மார்னிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்? ஜியாகிரஃபி. ஓகே, ஸோ ஜியாகிரஃபி லெசனில் ஏற்கனவே மூணு லெசன் மிஸ் ரிவிஷனுக்கு போட்டுட்டேன். இப்போ அடுத்த மூணு லெசன் மிஸ் போடுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே லெசன்ஸ் படிக்கிறதுல ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லெசன்ஸ் புரியும், அதே மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் புரியும் கண்ணா. புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு குட் மார்னிங் மெசேஜ். ஸோ குட் மார்னிங் மெசேஜ் எதை பற்றினது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்கன்னா புரிஞ்சுக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங்னா எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக தெரிஞ்சுக்காமல் உள்ளே போய் முழுசாக புரிஞ்சுக்கிறது தான், சரியா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டீப்பர் தென் நாலேஜ். அதாவது நீ புக்கில் படிக்கிறீ இல்லையா, சும்மா படித்தேன் மக படித்தேன் அப்படியே எழுதுறதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நீ படித்ததை புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கிட்டு தான் அதை எழுதணும், புரியுதா? அப்படி படித்தேன்னா தான் அது மறக்கவே மறக்காது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக ரெண்டு லைன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ நோ யூ. ஸோ உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நீ நல்லா தெரியும், உன் பேர் தெரியும், நீ எப்படிப்பட்ட பாப்பா எப்படிப்பட்ட பையன் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. பட் லிட்டில் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஸோ ஆனால் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும், உன் கூட ரெகுலராக பழகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உங்கள் மம்மிக்கு தெரியும் உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறது உங்கள் மம்மி டாடிக்கு தெரியும், உன் கூட பழகிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு தெரியும். பட் ஆனால் ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் ரெண்டு தெரு தள்ளி இருக்கிறவங்களுக்கு தெரியுமா உன்னை பற்றி? தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ உன் பேர் வேணால் தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் உன்னோட கேரக்டர் உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது வந்து ஏன் ஒன்று அவங்க முழுசாக புரிஞ்சுக்காததுனால. ஸோ ஒரு விஷயத்தை நீ நார்மலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக முழுசாக புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னா அந்த விஷயம் எப்போவுமே மறக்காது. ஸோ நீ இந்த உலகத்துக்கு என்ன காட்டணும் அப்படின்னா, நீ இந்த உலகத்துக்கு ஒரு ஐடென்டிட்டியாக மாறணும். நீ அப்படி மாறும்போது உன்னை யாராலையுமே இந்த உலகத்தில் மறக்கவே முடியாது. அப்படி ஐடென்டிட்டியாக மாறின பீப்புள்ஸ் தான் இன்றைக்கி ஸ்டார்ஸாக இருக்காங்க. உங்களுக்கு சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம், விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மோடி சாராக இருக்கட்டும், நரேந்திர மோடி சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி சார் ஆகட்டும். ஸோ நிறைய பேர் தெரியும் சில்லியா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் இவங்க எல்லாருமே பார்த்திங்க மோஸ்ட் ஐடென்டிபிள் பர்சன். நீங்களும் வந்து அப்படி ஐடென்டிட்டியாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும், சரியா கண்ணா? ஸோ இதுதான் அந்த மீனிங். ஓகேவா? இப்போது நம்ம ரிவிஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ரிவிஷனில் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபோர்த்து லெசன், ஃபிஃப்த்து லெசன், சிக்ஸ்த்து லெசன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த்து லெசனில் லெசன் ஒன்னு மிஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபோர்த்து லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து லெசன் வந்து த மூன், அடுத்தது த ஸ்டார்ஸ், அடுத்த லெசன் வந்து த ஏர் அரவுண்ட் அஸ். ஓகேவா? லெசன் ஃபோர், லெசன் ஃபைவ், லெசன் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு லெசன், ஃபோர்த்து லெசன், த மூன். மூன் எப்போ வரும் கண்ணா? மூன் வந்து நைட்டில் தான் வரும். மூன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பால் மாதிரி இருக்கும். அது எப்போ வரும், நைட்டில் வரும், சரியா? என்ன கலரில் கலரிங் கொடுக்கும்னா ஒரு மாதிரி சில்வர் கலரில், ஒயிட் கலரில் இருக்கும். அது ரொம்ப சூடாக இருக்குமா மிஸ் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது, அது சூடாகவே இருக்காது. பிகாஸ் அதுக்கு வந்து வெறும் சன்னோட லைட் மட்டும்தான் கிடைக்கும், அதுக்குன்னு ஓன் லைட் கிடையவே கிடையாது. ஸோ அது ரொம்ப கூலிங்காக இருக்கும், சரியா? மூன் நைட்டில் நம்ம வாக்கிங்லாம் போகலாம். மத்தியானத்தில் யாராவது வாக்கிங் போக முடியும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல, ஸோ போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி வந்து மூன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஓகேவா? சன்னுக்கிட்டேருந்து லைட்டை எடுத்து அந்த லைட்லேருந்து தான் கிடைக்கிறது தான் நமக்கு வெளிச்சமாக கொடுக்குது. ஓகேவா? இந்த ஏர்த் வந்து என்ன பண்ணுன்னா, ஏர்த் அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது மூணும் வந்து அதுக்கு அந்த இடத்துலையே இருக்கும். ஸோ ஏர்த் சுற்றும்போது நமக்கு அந்த மூனோட வெளிச்சம் கிடைக்குது கண்ணா. ஸோ ஒரு ஏர்த்தை சுற்றி வர்றதுக்கு அதுக்கு வந்து 28 days ஆகுது. எவ்வளோ நாள் ஆகுது? 28 days ஆகுது, சரியா? ஏர்த்தும் மூணும் வந்து சன்னை தான் ரவுண்ட் பண்ணி வரும். ஏர்த்தும் மூணும் யாரை ரவுண்ட் பண்ணி வராங்க? சன்னை ரவுண்ட் பண்ணிட்டு வராங்க, சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன் வந்து ஏர்த்தை விட பெருசா சின்னதான்னு கேட்டால் ரொம்ப சின்னது, ரொம்ப குட்டியோண்டு. ஓகேவா? நம்ம வந்து நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் மூனாக இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஹாஃப் மூன் இருக்கும், ஒரு நாள் பார்த்திங்கன்னா மூணே இருக்காது. ஸோ இது எதனால் அப்படின்னா, சன்லைட் கிடைச்சிதான், எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அவ்வளோ தூரம் தான் மூன் தெரியும். சன்லைட் கிடைக்கலன்னா அந்த மூன் தெரியவே தெரியாது. ஸோ இது வந்து அந்த பிக்சர். நீங்கள் வானத்தில் டெய்லியும் போய் போய் பாருங்கள், மூன் வளரும், அப்புறம் பார்த்திங்கன்னா மூன் வந்து தேஞ்சிட்டே குட்டி ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நோ மூன் டே, ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ மூன் டே, ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம்
இது மாதிரி பாலாக ஃபுல்லாக மாறும்போது டார்க் கலரில் மாறிடும், சரியா? ஸோ அதை அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லுவாங்க, சரியா கண்ணா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து முன்னாடி பார்த்தீங்க. அங்கே வந்து பார்த்திங்க மூனில் ஏற்கனவே நிறைய பேர் போயிருக்காங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு போனவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க மூனில் வந்து எப்படி இருக்கும்னா, மூன் ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்கும், அங்கே பிளான்ட்ஸு ட்ரீஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, சரியா? ஸோ மென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அங்கே போனாங்க. அங்கே எந்த உயிரினங்களுமே இல்லை கண்ணா, சரியா? வெறும் பாறைகள் மலைகள் அப்படி தான் இருக்கும், சரியா? மேடும் பள்ளமாக தான் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவ்வளோவா இருக்காது, ஓகேவா கண்ணா? ஸோ இதுதான் மூன் லெசனோட ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு இப்போது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம் எக்ஸசைஸ்குள்ளே போயிட்டு, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், த மூன் கெட் லைட் ஃப்ரம். ஸோ மூனுக்கு லைட் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏர்த்லேருந்தா சன்னிலேருந்தா? சன்னிலேருந்து தான் எல்லாத்துக்குமே வெளிச்சம் கிடைக்குது. ஸோ சன், SUN சன். அடுத்தது செகண்ட் ஒன் இப்போ சொல்லுங்கள், த ஷேப் ஆஃப் த மூன் ரிமைனிங். த ஷேப் ஆஃப் த மூன் வந்து எப்படி இருக்கும், அப்படியே இருக்குமா? த சேம்னா அப்படியே இருக்கும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சேஞ்சிங்னு எழுதணும், CHANGING, சேஞ்சிங், ஓகே. தேர்ட் ஒன் வந்து கிடையாது கண்ணா, ஒமிட்டட் க்வெஸ்சன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், த மூன் ரேஸ் ஆர், த மூன்லேருந்து வர வெளிச்சம் வந்து ஹாட்டாக இருக்குமா, சூடாக இருக்குமா, வார்மாக இருக்குமா, இல்லை கோல்டு கூலிங்காக இருக்குமான்னு கேட்குறாங்க. கோல்டு, COLD, கோல்டு. ஸோ கூலிங்காக தான் இருக்கும் கண்ணா, ஓகே. இப்போது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ஓகேவா? இந்த ஏர்த் அண்ட் த மூன் மூவ் அரவுண்டு. ஸோ ஏர்த்தும் மூணும் யாரை சுற்றி வராங்க, சன்னை தான் சுற்றி வராங்க, SUN சன். அடுத்தது த மூன் இஸ் டேஷ் தன் ஏர்த், மூன் வந்து ஏர்த்தை விட பெருசாக சின்னதா, சின்னது, ஓகேவா? ஸ்மாலர் இன் சைஸ். அடுத்தது த மூன் கோஸ் ரவுண்ட் த, மூன் வந்து யாரை சுற்றி வரும் அப்படின்னு கேட்குறாங்க, அதுவும் சன் தான், SUN சன். வெரி குட். இப்போ நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் போகலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மூன் ஒன் வந்து மூன் எப்படி இருக்கும், ரவுண்ட் லைக் அ பால், அழகாக பந்து மாதிரி ரவுண்டாக இருக்கும், RUND ரவுண்ட், லைக் LIKE லைக் எ பால், BALL பால். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், மூன் லைட், மூன் லைட் வந்து என்ன கலரில் ஜொலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சில்வர் கலரில் இருக்குமா, SILVERY சில்வரி. அடுத்தது தேர்ட் ஒன், ஃபேஸ் ஆஃப் த மூன், ஃபேஸ் ஆஃப் த மூன் அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் ஷேப். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், ஹாஃபாக இருக்கும், அதுக்கப்புறம் 3/4 இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ டெய்லியும் மூன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மிஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வரும்போது சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், DIFFERENT டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், SHAPES ஷேப்ஸ். சன் லைட், சன்ஸ் நைட்னால தான் எது ரிஃப்ளெக்ட் ஆகுது, மூன், REFLECTED ரிஃப்ளெக்டட் பை, BY த, THE த, மூன், MOON மூன், ஓகே. ஸோ ரிஃப்ளெக்டட் பை த மூன், ஓகேம்மா. இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், விச் இஸ் பிக்கர், எர்த் ஆர் மூன், எர்த் பெருசா மூன் பெருசான்னு கேட்குறாங்க. WHICH விச் இஸ் IS இஸ் பிக்கர், BIGGER பிக்கர், எர்த் EARTH எர்த், ROR மூன், MOON மூன், த எர்த் இஸ் பிக்கர், த THE த எர்த், EARTH எர்த் இஸ் IS இஸ் பிக்கர், BIGGER பிக்கர். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், டஸ் த மூன் கிவ்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் லைட், மூணுக்குன்னு தனியாக லைட் இருக்கான்னு கேட்குறாங்க. டஸ் DOUES டஸ் த THE த மூன், MOON மூன், கிவ்ஸ் GIVES கிவ்ஸ் ஆஃப் OF ஆஃப் இட் IT இட் ஓன் OWN ஓன் லைட் LIGHT லைட், அதுக்குன்னு தனியாக லைட் இருக்கா, இல்லை, சன்னிக்கிட்டேருந்து தானே வாங்குது, ஸோ நோன்னு போடணும், NO. அடுத்தது, ஆர் தேர் பிளான்ஸ் ஆர் லிவிங் பீயிங்ஸ் ஆன் த மூன், பிளான்ஸோ இல்லை லிவிங் பீயிங்ஸோ ஏதாவது மூனில் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கும் என்ன ஆன்சர், நோ தான். ஸ்பெல் பண்ணு, ARER தேர் THEIR தேர் பிளான்ஸ் PLANS பிளான்ஸ், RARER லிவிங் LIVING லிவிங், பீயிங் BEING பீயிங், ஆன் ON ஆன் த THE த மூன், MOON மூன். ஸோ ஆன்சர் வந்து என்னது, நோ, NO. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ், ஏன் ஸ்டார்ஸு, மூணு இருந்தால் கூட யார் இருப்பா, ஸ்டார்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டார்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதுவும் அழகாக சில்வர் கலரில் அழகாக மின்னிக்கிட்டே இருக்கும். மிஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு, இது ஆப்பிள் மாதிரி இருக்குது, ஆரஞ்சு மாதிரி இருக்குதுன்னு டிசைன் பண்ணிலாம் பார்ப்பேன். ஸோ ஸ்டார்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க்க முடியும், ஸ்கைஸ் ஃபுல்லாக பார்க்க முடியும், நிறைய ஸ்டார்ஸ் கொச்சு இருக்கும், ஓகேவா? ஸோ கொஞ்சம் பீப்புள்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ காட் சன் வந்து பெரிய காடுன்னும், ஸ்டார்ஸ் வந்து குட்டி குட்டி காட்ஸுன்னு நினைப்பாங்க. சன்னை வந்து என்ன பெரிய காடு,
ஸ்டார்ஸ் வந்து குட்டி காடு அப்படின்னு நினைப்பாங்களாம். ஸோ நீங்களாம் வந்துட்டு எனக்கு ஸ்டார்ஸை தொட்டு பார்க்கணுன்னு மிஸ்ஸுக்கெலாம் ரொம்ப ஆசை, ஏன்னா அழகாக இருக்கு இல்லையா. அதனால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த சீரியல் பல்ப்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, கல்யாண வீட்டில், அதுக்கப்புறம் புது வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மேலெலாம் தொங்க விட்டுருக்காங்களோ அப்படின்னு கூட மிஸ்ஸு நினைக்கிறது உண்டு. நீங்களும் அதே மாதிரி பாருங்கள், அழகழகான பல்ப்ஸ் எல்லாம் மேலே தொங்கி இருக்கிற மாதிரியே இருக்கும், டிசைன் டிசைனாக இருக்கும் ஸ்டார்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு, அது எத்தனூண்டாக தெரியுது, ரொம்ப சின்னதாக தெரியுது, ஆனால் பக்கத்தில் போனால் இப்படி இருக்கும், பெருசாக இருக்குமா. ஓகேவா, இந்த சன்னு வந்து சன்னும் வந்து ஒரு பெரிய ஸ்டார் தான். ஓகேவா, என்னமே சொல்கிறீங்க, சன் வந்து ஒரு ஸ்டாரா, அப்புறம் ஏன் மிஸ் அது நைட்டில் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஸ்டார். ஓகேவா, அது வந்து இந்த மாதிரி குட்டி ஸ்டார் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டார், அது பகலில் மட்டும்தான் தெரியும். ஓகேவா, சம் ஸ்டார்ஸ் ஷைன் லை வித் எல்லோ கலர், சின்ன ஒரு 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 ஸ்டார் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தெரியும், இன்னொரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தெரியும், ஒரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியும். ஸோ நீங்கள் போய் மாடியில் நின்று, மொட்டை மாடியில் நின்று பாருங்கள், சன் ஸ்டார்ஸ்லாம் வந்து கலர் கலராக தெரியும், அதனால தான் அது பிளிங்க் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து குரூப்பாக இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமல்ஸாக தெரியும், இல்லைன்னா ஜெயின்ஸாக தெரியும், அப்படி இல்லைன்னா ஒரு தேல் ஸ்கார்பியோ மாதிரிலாம் தெரியும். ஓகேவா, ஸோ அது எல்லாமே இருக்கும் கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் வந்து பாருங்கள் எப்படி டிசைன்ஸாக இருக்குன்னு. ஸோ இது வந்து புல்லு, ஸ்கார்பியன், லயனு, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லலாம் அந்த ஸ்டார்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் போயிட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்து இருக்கா அப்படின்னு போய் பாருங்கள். லிட்டில் பியர், கிரேட் பியர், பெரிய கரடி, சின்ன கரடி அப்படிங்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா, நீங்கள் போய் பார்த்துட்டு மிஸ்ஸுக்கு வந்து சொல்லணும். ஓகேவா, ஸோ எவ்வளோ ஸ்டார்ஸ் மிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் வானத்தில், நம்மளால் எண்ணவே முடியாது. ஓகேவா, அவ்வளோ ஸ்டார்ஸ்னால சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன இது என்ன முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் எண்ணி சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 1, 2, 3, 4, 5, 6 எண்ணுவேன். கடைசியில் பார்த்தா புதுசாக இன்னொரு ஸ்டார் வந்திருக்கும், இந்த ஸ்டார் என்னம்மா அப்படின்னு டவுட் வந்து திருப்பி திருப்பி என்ன கதையெல்லாம் உண்டு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணி பார்க்காதீங்க, போய் டிசைன் டிசைனாக என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, டெடிபியர் இருக்கா, அதே மாதிரி குட்டி குட்டியாக என்னென்ன டிசைன்ஸ்லாம் தெரியுதுன்னு பார்த்துட்டு வந்து மிஸ்ஸுக்கு சொல்லுங்கள். சரியா, இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா சூஸ் த கரெக்ட் வேர்ட், உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கதை, ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. த லிட்டில் பியர் இஸ் த நேம் ஆஃப் குரூப் ஆஃப் அனிமலா இல்லை ஸ்டாரான்னு கேட்குறாங்க. லிட்டில் பியர் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேஷன் பேட்டர்னோட, ஒரு ஸ்டார் ஃபார்மேஷனோட நேம். ஸோ அது வந்து ஸ்டார்ஸ், STARS, ஸ்டார்ஸ். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த லைட் ஃப்ரம் த ஸ்டார்ஸ் ரீச் ஆஸ், ஸோ அந்த லைட் வந்து நமக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ வருஷம் கழித்து ரீச் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், AFTER, ஆஃப்டர் தௌசண்ட், THOUSANDS, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஓஎஃப் ஆஃப் இயர்ஸ், YEARS, இயர்ஸ். த சன் இஸ் த சன் வந்து ஸ்டாரா பிளானட்டான்னு கேட்குறாங்க. சன் வந்து ஒரு பெரிய ஸ்டார், STAR, ஸ்டார். ஓகேவா, ஓகே. இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் சொல்லுங்கள். த கிரேட் பியர் அப்படிங்கிறதும் என்னது, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், ஸோ ஒரு கூட்டாக சேர்ந்து நின்னால் தான் அது ஸ்டார்ஸ், GROUP, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், ஓஎஃப் ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகேம்மா, வி கேன் சி குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அட், நம்ம குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை எப்போ பார்ப்போம், நைட்டில் தான் பார்ப்போம், NIGHT, நைட்டு. ஓகேம்மா, அடுத்தது தேர்ட் ஒன், சம் ஸ்டார்ஸ் ஷைன் வித் டேஷ் கலர், இந்த ஸ்டார்ஸ் வந்து என்ன கலரில் ஷைன் ஆகும், ரெட் கலரில், RED, ரெட். என்ன கலரில், RED, ரெட் கலர். எல்லோ கலர், ப்ளூயிஷ் கலரும் பார்த்தோம், ஸோ இங்கே வந்து ரெட் கலர், ஏன்னா ரெட் கலர் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும், அதனால ரெட் ஆன்சர் எழுதிடுங்க, சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பாருங்கள், வை டூ ஸ்டார்ஸ் லுக் ஸ்மால், ஏன் வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. WHYY டூ, DO, ஸ்டார்ஸ், STAR, ஸ்டார்ஸ், லுக், LO, ஓகே, லுக், ஸ்மால், SMALL, ஸ்மால், பிகாஸ் தே ஆர் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் அவே ஃப்ரம் அஸ், ஏன்னா அது ரொம்ப 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 தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது குட்டியாக தெரியுது. பிகாஸ், BECAUSE, பிகாஸ், தே ஆர் THEY, தே ஆர், ARER, மைல்ஸ் அண்ட் மைல்ஸ், MILES, மைல்ஸ், அண்ட் ANDE, அண்ட் மைல்ஸ், MILES, மைல்ஸ், அவே ஃப்ரம் அஸ், AWAY, அவே ஃப்ரம், FROM, ஃப்ரம் அஸ், US, அஸ். வாட் ஆர் த கலர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், எல்லோ, ரெட், ப்ளூயிஷ் ஒயிட், எல்லோ, YELLOW, எல்லோ, ரெட், RED, ரெட், ப்ளூயிஷ் ஒயிட், BLUISH, ப்ளூயிஷ் ஒயிட், WHITE, ப்ளூயிஷ் ஒயிட். ஓகே கண்ணா,
அடுத்தது இஸ் த சன் ஸ்டார், சன் வந்து ஒரு ஸ்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஐஎஸ் இஸ் த டிஹெச்இ த சன் எஸ்யூஎன் சன் ஸ்டார் எஸ்டிஏஆர் ஸ்டார் அப்படின்னு கேட்குறாங்க. சன் வந்து ஒரு ஸ்டாரா அப்படின்னு கேட்டால் எஸ் ஒய்இ எஸ். வாட் இஸ் கிரேட் பியர் WHAT வாட் IS இஸ் கிரேட் GREAT கிரேட் பியர் BEAR. ஸோ கிரேட் பியர்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குரூப்பாக இருக்கிற ஸ்டார்ஸோட நேம் தான் கிரேட் பியர் GREAT கிரேட் ஆஸ் ஏஎஸ் ஆஸ் ய குரூப் GROUP குரூப் ஆஃப் OF ஆஃப் ஸ்டார்ஸ் STARS ஸ்டார்ஸ். ஓகேவா, ஒரு குரூப்பாக இருக்கிற ஸ்டார்ஸோட பேர் தான் கிரேட் பியர். ஓகே, அடுத்தது 6th லெசன் ஏர் அரவுண்ட் ஆஸ். ஸோ நம்மளை சுற்றி என்ன இருக்குது, காற்று. நம்ம மூச்சு இழுத்து விட்டால் கூட காற்று தான் உள்ளே போயிட்டு வெளியில் வருது. நம்மளால் அந்த காற்றை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். மூக்கு கிட்ட கை வச்சு பாரு, மூச்சு விட்டு மூச்சு விடுற பத்தியா தெரியுதா காற்று வந்துட்டு போகிறது. ஃபேன் போட்டு பாருங்களேன், கை நீட்டி பாருங்கள் ஃபேன் போட்டுட்டு. ஸோ காற்று ஃபேன் பிளேடு சுற்ற சுற்ற என்ன வரும், காற்று வரும். ஸோ நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ காற்று வந்து நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்பீடும் ஃபோர்ஸும் இருக்கும். காற்றுக்கு என்ன இருக்கும், வேகமும் அழுத்தமும் இருக்கும், ஸ்பீடும் ஃபோர்ஸும் இருக்கும், சரியா. ஸோ ஒரு ஒரு காற்று வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக மைல்டாக அடிக்கும். ஸோ அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த பேப்பர் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் தூக்கிட்டு போகும், பார்த்துருக்கீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடரேட் விண்ட். மாடரேட் விண்ட்னா கொஞ்சம் வேகமாக அடிக்கிற காற்று. இன்னொரு நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி ஒரு 1 மந்தில் அடிக்கிற காற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருக்கும், அதுவே பார்த்தா நம்மளே தள்ளுற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா. ஸ்ட்ராங் விண்டெல்லாம் என்ன பண்ணோம்னா பெரிய பெரிய மரத்தையே தூக்கிட்டு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கும், பலம் இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா, வேகமாகவும் ஃபோர்ஸாகவும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடல் பக்கத்தில் போய் நின்னிங்கன்னா காற்று வந்து ஜிலு 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 ஜிலுன்னு அடிக்கும், கூலாக இருக்கும் காற்று. ஸோ வந்து நைட் நேரத்தில் நின்னிங்கன்னா கடல் பக்கத்தில் ரொம்ப ஏசியிலேருந்து காற்று வர மாதிரி இருக்கும். ஓகேவா, அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீ ப்ரீஸ், ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த இப்போ சீல வர்றத நம்ம சீ ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நிலத்தில் வர்ற காற்றை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது லேண்ட் ப்ரீஸ். ஓகேவா, கடல் பக்கத்துலேருந்து காற்று வந்தால் அது சீ ப்ரீஸ், லேண்ட்லேருந்து காற்று வந்தால் அது லேண்ட் ப்ரீஸ். ஓகேவா, ஸோ நம்ம விண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி டைரக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ வடக்கு பக்கமாக அடிக்குது, தெற்கு பக்கமாக அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் சைடு சவுத் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் கூட சொல்லுவாங்க. விண்டு ப்ளோ எப்படி ஆகுது அப்படின்னா நார்த்துலேருந்து, ஃப்ரம் நார்த் அப்படின்னா நார்த் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்லேருந்து அடித்தா வெஸ்ட் விண்ட், சவுத்துலேருந்து அடித்தா சவுத் விண்ட், ஈஸ்ட்லேருந்து அடித்தா ஈஸ்ட் விண்ட். ஓகேவா, ஸோ அப்புறம் விண்டு வந்து நமக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா நிறைய காற்று அடிச்சுன்னா மேகம்லாம் ஒன்று சேர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஏருக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு, ஏர்னால தான் லிவிங் திங்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்குது. ஸோ வித்தவுட் ஏர் நம்ம யாருமே வாழ முடியாது. மரத்துக்கும் காற்று தேவை, அனிமல்ஸ்க்கும் காற்று தேவை, நமக்கும் காற்று தேவை. ஸோ நம்ம மூச்சு விடணுமா, மூச்சு விடணும் அப்படின்னா என்ன தேவை, காற்று தான் வேணும். ஓகேவா, ஸோ காற்று இல்லை அப்படின்னா நெருப்பு கூட எரியாது. ஸோ நெருப்பு எரியறதுக்கு கூட காற்று தேவைப்படுது, சரியா கண்ணா. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், வென் த விண்ட் புஷஸ் பிக் திங்ஸ், பெரிய திங்ஸை வந்து புஷ் பண்ணுது, யூ கால் இட். ஸோ பெரிய திங்ஸை புஷ் பண்ணால் அது வந்து ஸ்ட்ராங் விண்ட், STROONG ஸ்ட்ராங் விண்ட், WIND ஸ்ட்ராங் விண்ட். ஸோ சின்ன பேப்பர் அமைச்சுன்னா அது மைல்டு விண்டு, கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது தள்ளனா மாடரேட் விண்டு. பெரிய பெரிய பொருள்லாம் தூக்கிட்டு போச்சு, பிக் பொருளை தூக்கி போச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் விண்டுக்கான் தான். அடுத்தது வென் த ஏர் மூவ்ஸ் வி கால் இட், ஒரு காற்று இப்படி போச்சுன்னா காத்தடிக்குது அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு பேர் ய விண்ட், WIND ய விண்ட், வெரி குட். அடுத்தது ஏர் நாட் சீன், யாரை வந்து நம்மளால் என்ன பார்க்க பண்ண முடியாது, பார்க்க முடியாது. CANNOT கெனாட் பி, BEE சீன், SEEN சீன். ஓகேவா, யாரை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது கண்ணா. ஸோ அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஓகேவா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பாருங்கள், விண்ட் ஹேஸ் ஸ்பீடு அண்ட் டைரக்ஷன். விண்டுக்கு என்ன இருக்குது, ஸ்பீடு வேகமும் இருக்கும், அதே மாதிரி எந்த சைட்லேருந்து எங்கிட்டு போகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு டைரக்ஷன் எழுதணும், டைரக்ஷன் ஸ்பீட் அண்ட் ஃபோர்ஸ் கண்ணா, டைரக்ஷன். ஸோ ஐ திங்க் ஃபோர்ஸ்ன்னு எழுதணும், ஆனால் புக்கில் மிஸ் பார்த்தப்போ டைரக்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் டைரக்ஷன் ஆன்சரே எழுதுங்க, DIRECTION. ஓகேவா, டைரக்ஷன். ஓகே, வித்தவுட் ஏர் நத்திங் கேன் லிவ். ஸோ ஏர் இல்லாமல் என்ன நம்மளால் வாழ முடியாது, LIVE லிவ். அடுத்தது தேர்ட் க்வெஷ்சன் பாருக்கண்ணா, வென் த விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் அ லேண்ட் டு சீ, அதை வந்து
நம்ம என்ன சொல்லுவோம், லேண்ட்லேருந்து ப்ளோ பண்ணிச்சுன்னா அது வந்து லேண்ட் ப்ரீஸ், LANDி லேண்ட் ப்ரீஸ், BREEZE லேண்ட் ப்ரீஸ். ஓகே கண்ணா, இப்போ நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். நார்த் விண்ட் அப்படின்னா அது எங்கேருந்து ப்ளோ ஆகும், நார்த்லேருந்து. ஸோ விண்ட் ப்ளோயிங், WIND விண்ட், ப்ளோவிங் BLOWING ப்ளோவிங் ஃப்ரம் FROM ஃப்ரம் நார்த் NORTH நார்த். சி ப்ரீஸ் அப்படின்னா சீலேருந்து வர்ற காற்று, விண்ட் தட் ப்ளோ ஃப்ரம் சி, WIND விண்ட் தட் THAT தட் ப்ளோஸ் BLOWS ப்ளோஸ் ஃப்ரம் FROM ஃப்ரம் த THE த CSEAC. ஓகே கண்ணா, இப்போ மேட்ச் புரிஞ்சிடுச்சா? இப்போ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஆன்சர் த ஃபாலோயிங். ஓகே, கேன் யூ சி யார், உன்னால் யாரை பார்க்க முடியுமா? CAN can, YOU CSEER NO NO, நம்மளால் ஏற பார்க்க முடியாது. வாட் இஸ் விண்ட், விண்டுனா என்ன, WHAT வாட், IS இஸ் விண்ட், WIND விண்ட், விண்டை பார்க்க முடியுமா? த மூவிங் ஏர் இஸ் கால்ட் விண்ட், நகர்ற காற்றை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விண்டுன்னு சொல்கிறோம். த THE த மூவிங் MOVING மூவிங் ஏர் ஏஐஆர் ஏர் இஸ் IS இஸ் கால்டு CALLED கால்டு விண்டு, WIND விண்டு. அடுத்தது வாட் இஸ் சி ப்ரீஸ், சி ப்ரீஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ கடல் பக்கத்தில் இருந்து காற்று வருது இல்லையா, அதுதான் சி ப்ரீஸ்னு சொல்லுவோம். WHAT வாட், IS இஸ் CSEAC ப்ரீஸ் BREEZE ப்ரீஸ். த விண்ட் ப்ளோயிங் ஃப்ரம் த சி இஸ் சி ப்ரீஸ், த THE த விண்ட், WIND விண்ட், ப்ளோவிங் BLOWING ப்ளோவிங் ஃப்ரம் FROM ஃப்ரம் த THE த CSEAC, IS இஸ் SEAC இஸ் ப்ரீஸ் BREEZE. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சி ப்ரீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட உங்களோட 3 லெசன்ஸ், அதாவது மிஸ் இது வரைக்கும் 6 லெசன்ஸ் வந்து ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எல்லா வீடியோஸையும் போட்டு பாருங்கள், அப்போ தான் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேவா கண்ணா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் அண்ட் தேங்க்யூ.